அதை பற்றி பிரச்சனையே கிடையாது பாஸ்ட் டென்ஸில். பட் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹாவ் எங்கே சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ ஷி இட்டு ஆர் எனி ஒன் நேம், இது எல்லாத்தையும் தவிர மீதி எல்லாத்துக்குமே ஹாவ் வரும். அப்போ எந்தெந்த இடத்துல சார் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஷி இட் தவிர ஐக்கு ஹாவ் வரும், வீக்கு ஹாவ் வரும், யூக்கு ஹாவ் வரும், தேக்கு ஹாவ் வரும், அப்புறம் எனி டூ ஆர் ப்ளூரல் நேம்ஸ் எவ்வளோ நேம்ஸ் வேணால் வரலாம், அவங்களுக்குலாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் வெர்ப் வரும், ஹாவ் ஃபார்ம் வெர்ப்ல. பாஸ்ட் டென்ஸில் ஹேட் இருக்குது, ஹேட் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அது பாஸ்ட் டென்ஸோட வெர்ப் என்னது ஹேடு தான் வரும். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா வெர்ப் அண்டு அதுக்கான டென்சஸ். ஓகே, மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கலாம், ஏன்னா யாருக்கெல்லாம் அதிக டவுட் வருதோ, யாரெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸ் கேட்குறீங்களோ, அவங்களால மட்டும்தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதை மறந்துடாதீங்க, டவுட் கேட்டால் எல்லா டீச்சர்ஸும் ஆன்சர் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் டவுட் கேளுங்க. எஸ் தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கிராமரை நம்ம பார்ப்போம், அடுத்து இதோட கண்டினியூட்டியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை மறுபடியும் மறுபடியும் பாருங்கள். அண்டு ஃபைனலாக எஸ் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு வருது, நீங்களும் பத்திரமா இருங்க, உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், வெளியில் எங்கேயாவது அவசிய தேவை இருந்தால் மட்டும் போக சொல்லுங்கள், அப்படியே போகும்பொழுது ப்ரொட்டெக்ஷனாக போயிட்டு பத்திரமாக போயிட்டு வர சொல்லுங்கள், மாஸ்க் அண்ட் சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.